Hi viewers, நான் உங்கள் கலரி மாஸ்டர் மெஹரூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை 10 நாட்களில் எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதை பற்றி. ஏற்கனவே நான் வந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி கூறியுள்ளேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இரத்தத்தில் மட்டுமல்லாமல் சிறுநீரிலும் சர்க்கரையின் அளவு கூடுதலாக காணப்படுகிறது. அவ்வாறு இரத்தத்திலும் சிறுநீரிலும் உள்ள சர்க்கரையின் அளவை, சுகர் லெவலை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுவது என்பதை பற்றி இப்போது ஒரு எளிய மருத்துவ குறிப்பை கூறவுள்ளேன். அதற்கு முன் எங்களது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இப்போது எவ்வாறு சிறுநீரில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் ஒரு பாவக்காய். இதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டு இதிலிருந்து விதைகள் இவ்வாறு ஒரு 5-6 விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு 3 வெத்திலை, 2 அல்லது 3 வெத்திலையை எடுத்துக்கொண்டு நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இந்த காம்பு பகுதியை கிள்ளிவிட வேண்டும். பிறகு இந்த வெத்திலையை சிறு சிறு துண்டுகளாக கட் செய்துவிட்டு இதை அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் ஆகிற வரை கொதிக்க விட வேண்டும். பாருங்க, நன்றாக கொதித்த பின் அதை ஒரு டம்ளரில் வடிகட்ட வேண்டும். இவ்வாறு வடிகட்ட வேண்டும். பிறகு இதை அப்படியே குடித்து விட வேண்டும். சிறிது கசப்பு காரமாக இருக்கும். இவ்வாறு தினமும் காலை, மதியம், இரவு என 3 வேளை 10 நாட்கள் செய்து வந்தால் உங்கள் உடலில் சர்க்கரையில் சிறுநீரில் இருக்கும் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடு வந்து உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பயன்படுத்தி நேயர்கள் அனைவரும் நலமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க நலமுடன்.